ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சன்வி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டெப் டவுனுக்காக யூஸ் பண்ண அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான். இப்போ நம்ம இதை ஸ்டெப் அப்பா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங்க பாருங்க. நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டெப் அப்புக்கான செகண்டரி சைடில் இந்த ஹோல்டை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க, இதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டெப் அப்புக்கான செகண்டரி சைடு. இதில் பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ் ஏசி இன்புட்டு ஸ்டெப் டவுன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். அதே போல் 220 வோல்டேஜ் ஏசி அவுட்புட்டு ஸ்டெப் அப் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி மற்றும் ப்ரைமரி சைடை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹோல்டர் டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 240 வோல்டேஜ் ஏசியில் ஒர்க் ஆகிற இந்த 8 வாட்ஸ் எல்இடி பல்பை இதில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 12 வோல்ட் டிசி சப்ளைவை கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் நெகட்டிவ், நம்ம இந்த ரெண்டு வேரை இதில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க பாருங்கள், இந்த ஒரு வேரை மைனஸில் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு வேரை ப்ளஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஒயரை பேட்டரியோட ப்ளஸில் வைக்கும்போது லைட் ஆன் ஆகுது, மறுபடியும் ஆஃப் ஆகிடுது. இந்த ஒயரை பேட்டரியில் டச் பண்ணி எடுத்தோம்னா லைட் வந்து ஆஃப் ஆகி எரியுது. இந்த ஒயர் இதிலே வச்சுட்டு இருந்தோம்னா இதிலேருந்து ஸ்மோக் வருது, இந்த ஒயர் வந்து உருக ஆரம்பிக்குது. எதுக்கு இந்த பல்பு எரியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி பேட்டரி மூலமா நம்ம ப்ரைமரிக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிசியில் எக்காரத்தை கொண்டு இது ஒர்க் ஆகாது. டிசி சப்ளை கொடுத்தோம்னா அது ஷார்ட் ஆயிரும், இதனால தான் இந்த பல்பு வந்து எரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசியில் ஒர்க் ஆகாது, ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ரைமரியில் கொடுக்குற ஏசி இன்புட் வோல்டேஜை விட செகண்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கூடுதலாக கிடைச்சாலும் அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராமை பாருங்கள், இதில் ப்ரைமரி சைடில் 12 வோல்டேஜ் ஏசி இன்புட் கொடுத்துருப்பாங்க, அதே செகண்டரி சைடில் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜுக்கு மேலே 13, 14, 15 12 வோல்டேஜுக்கு மேலே இருக்கிறதுனால இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி சைடில் வைண்டிங் பண்ணுற காயில பொறுத்தும், ப்ரைமரி சைடில் கொடுக்குற ஃப்ரீக்குவென்சியை பொறுத்தும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட் பேட்டரியை வந்து இன்புட்டாக கொடுத்துருந்தோம், இதனால் அந்த பல்ப் வந்து எரியலை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி 220 வோல்டேஜ் ஏசி இன்புட்டை 12 வோல்டேஜ் ஏசி அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ நம்ம பேட்டரி இருக்கிறது டிசி சப்ளை, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வர்றது ஏசி சப்ளை. நம்ம அந்த பேட்டரிக்கு பதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் அவுட்புட் வரும், இப்போ நம்ம இதை அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்பார்க் வருது. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு வேரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்த வேரை இதெல்லாம் டச் பண்ணலாம். வாவ், இங்கே பாருங்கள், இந்த எல்இடி வந்து எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏசி 12 வோல்ட்டு ப்ரைமரியில் கொடுத்தோன்னே செகண்டரியில் வோல்டேஜ் கிடச்சி இந்த பல்ப் வந்து எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்டெப் அப் ஆகி செகண்டரியில் கிடைக்கிது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஸ்டெப் அப் பண்ணுது. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான இன்வெர்ட்டர் இதை வச்சு மேக் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 8 வாட்ஸ் பல்பை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்பு, நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க, இது கனெக்ட் பண்ணியாச்சு. 12 வோல்டேஜ் ஏசி இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ப்ரைமரியில் இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோன்னே பாருங்க, இந்த பல்பு வந்து எரியுது, ஆனால் லைட்டாக தான் எரியுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்பு வந்து லைட்டாக தான் எரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்பு, நம்ம தான் 12 வோல்டேஜ் கொடுத்துட்டோமே, இந்த பல்பு ஏன் அப்புறம் லைட்டாக எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான வோல்டேஜ் கிடைக்குது, கரண்ட் வந்து கம்மியாக கிடைக்குது, இதனால் இந்த பல்பு வந்து லைட்டாக எரியுது. ஓகே, இப்போ நம்ம இந்த 40 வாட்ஸ் பல்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 200 வாட்ஸ் பல்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா
200 வாட்ஸ் பல்பு இது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து பவர் கொடுத்து பார்க்கலாம் இங்க பாருங்க இது வேற ஜாயின் பண்ணா இந்த பல்பு பாத்தீங்கனா சுத்தமாவே எரியல 40 வாட்ஸ் பல்பு வந்து கொஞ்சம் பிரைட்டா இருந்துச்சு இந்த பல்பு பாத்தீங்கனா சுத்தமாவே எரியல இந்த பல்பு ஏன் எரியலன்னு பாத்தீங்கனா இதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ் வரும் கரண்ட் வந்து இதுக்கு பத்தல இந்த 40 வாட்ஸ் பல்பே லைட்டா தான் எரியுது இந்த பெரிய பல்பு பாத்தீங்கனா இதோட 4 மடங்கு அதிகமானது 200 வாட்ஸ் இதே மாதிரி நம்ம வீட்ல இருக்க எக்யூப்மென்ட்லாம் எவ்வளவு பவர் இழுக்கும்னு பாத்துக்கோங்க இதனால நம்ம ஒரு இன்வெர்டர் செய்யணும்னா மினிமம் ஒரு 500 வாட்ஸ் அளவுக்கு இன்வெர்ட் பண்ணனும் 500 வாட்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெரிய அளவிலான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா 600 வாட்ஸ் யுபிஎஸ்ல இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதல பாத்தீங்கன்னா பிரைமரியில 3 வயர் இருக்கு செகண்டரியில 4 வயர் இருக்கு செகண்டரியில பாத்தீங்கன்னா 160 180 220 அப்புறம் நியூட்ரல் இந்த 4 வயர் இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில இருக்க ரெண்டு ரெட் வயர் ஒரு Black வயர் பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இருக்குது இந்த வயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே மொத்தமா இருக்குது இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோவோட கடைசில பாருங்க ஓகே இங்க பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல 7.2 0 7.2 னு இருக்கு நம்ம இந்த 7.2 க்கும் 7.2 க்கும் நம்ம 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வோல்டேஜ் கொடுக்கலாம் Black அவுட்றலாம் ரெண்டு ரெட் வயருக்கும் நம்ம வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ செகண்டரி சைடுல 220 வோல்டேஜ்க்கும் நியூட்ரலுக்கும் இந்த ஹோல்டர் கனெக்ட் பண்ணிரலாம் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஹோல்டர்ல பல்பை மாட்டிரலாம் இது பாத்தீங்கன்னா 8 வாட்ஸ் பல்பு ஓகே இதுக்கு பவர் கொடுத்து பார்க்கலாம் இங்க பாருங்க அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுல 12 வோல்ட் வருது இது நம்ம இந்த ரெட் வயருக்கு கனெக்ட் பண்ணிரலாம் அடுத்த டெர்மினல்ல இந்த ரெட் வயர்ல வச்சு பார்க்கலாம் இங்க பாருங்க இத டச் பண்ண உடனே பல்ப் எரியுது ஓகே இப்போ நம்ம இந்த பல்பை கழட்டிரலாம் அடுத்து 40 வாட்ஸ் பல்ப் வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க 40 வாட்ஸ் பல்ப் மாட்டியாச்சு இப்போ இந்த வயரை கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க இந்த 40 வாட்ஸ் பல்ப் வந்து கொஞ்சம் பவரா எரியுது நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டெஸ்டிங்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம் இதனால இது வந்து ஹீட் ஆகுது லைட்டா இது வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்க பாருங்க இந்த 40 வாட்ஸ் பல்பை டிஸ்கனெக்ட் பண்ணிரலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ் பல்ப் இத இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த பல்பை பாருங்க இதுக்கு இப்போ நம்ம பவர் கொடுக்கலாம் இங்க பாருங்க இந்த வேற இத டச் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா பல்பு லைட்டா எரிய ஆரம்பிக்குது இந்த பல்பை பாருங்க ரொம்ப எரியல லைட்டா மட்டும் தான் எரியுது பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா எரியுது ஓகே இத எடுத்துறலாம் இது 600 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சு நம்ம பல்ப் வந்து 200 வாட்ஸ் தான் யூஸ் பண்றோம் இதுவும் ஏன் எரியல அப்படினு பாத்தீங்கன்னா இதுல பிரைமரியில இன்புட்டா கொடுக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 2 ஆம்பியர் தான் அதாவது 24 வாட்ஸ் தான் அப்படிங்கறப்ப பல்ப் வந்து எரியல ஓகே फ्रेंड्स இந்த பல்பை டிஸ்கனெக்ட் பண்ணிரலாம் அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிரலாம் இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மரோட அமைப்பு இருக்குது இதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில 12 வோல்ட் கொடுத்தா செகண்டரியில 230 வோல்டேஜ் வருதான்னு மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தறலாம் ஓகே இங்க பாருங்க இதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு நம்ம இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா 12 வோல்டேஜ் கொடுத்துறலாம் ஓகே இங்க பாருங்க இப்போ இதோட செகண்டரி சைடுல மீட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க இந்த மீட்டர் எடுத்துக்கோங்க இதுல ஏசி வோல்டேஜ் 750 வோல்டேஜ் வச்சுக்கலாம் இந்த மீட்டர்ல இந்த செகண்டரி சைடுல இருக்க வயரை வந்து கனெக்ட் பண்ணிரலாம் ஓகேங்க பாருங்க இந்த ரெண்டு வயரையும் இதல கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பிரைமரி சைடுல இந்த வயர டச் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு ஓகே இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா 235 வோல்டேஜ் வருது பாத்தீங்கன்னா தெரியும் 235 வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்குது நமக்கு தேவையான வோல்டேஜ் இது ஸ்டெப் அப் பண்ணி தந்துருச்சு இது பாத்தீங்கன்னா 230 வோல்டேஜ் மேல கிடைக்குது ஓகே இங்க பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டிஸ்கனெக்ட் பண்ணிரலாம் அடுத்து இந்த டிசி பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க இந்த பேட்டரியோட மைனர் சைடுல ஒரு வேற கொடுத்தாச்சு பிளஸ் சைடுல இன்னொரு வேற வைக்கலாம் இங்க பாருங்க இது வச்சோம்னா வோல்டேஜ் வந்து அதிகமா வருது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜா இருக்க மாட்டேங்குது இந்த வயர் இதல வச்சிட்டே இருந்தோம்னா இந்த வயர் வந்து ஃபால்ட் ஆயிருது இந்த லீட்ல பாருங்க நம்ம பேட்டரியில வைக்கும்போது இந்த காப்பர்லாம் எரிஞ்சிருச்சு இதனால இந்த வயர் எரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா டிசி 12 வோல்டேஜ் கொடுக்குது சப்போஸ் இந்த 12 வோல்டேஜ் டிசி வோல்டேஜ 12 வோல்டேஜ் ஈஸியா கன்வெர்ட் பண்ணாலுமே இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கும்
இந்த ஹை கரண்ட் காரணத்தினால இந்த ஒயர் எரிஞ்சிச்சு. இந்த ஹை கரண்டை தாங்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டெப் அப் பண்றதுக்கு பயன்படுத்துற எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க பிரைமரி வைண்டிங்கும் மொத்தமா இருக்கும். நீங்க இன்வெர்டர் இல்லைனா யூபிஎஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி சைடில் இருக்க ரெண்டு ரெட் ஒயரு அப்புறம் ஒரு பிளாக் ஒயரும் மொத்தமான தான் போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.